இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. காப்போதோ உயர்தர செய்முறை பரீட்சைக்கு தோற்றாதோருக்கான முக்கிய அறிவித்தல். மின்வெட்டு தொடர்பாக மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான தகவல். பாடசாலைகள் நடைபெறுவது தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் அடுத்த வார செயற்பாடுகள் தொடர்பான மாற்றத்தை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய வாரத்தில் 3 நாட்கள் செயற்படும் பாடசாலைகள் வியாழக்கிழமைக்கு பதிலாக திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை போயா விடுமுறை என்பதனால் அடுத்த வாரம் பாடசாலைகள் இந்த அட்டவணையை பின்பற்றுமாறு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த வார இறுதியில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதற்கமைய முன்னர் திட்டமிட்டவாறு நாளையும் நாளை மறுதினமும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகளை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும். அரச ஊழியர்கள் காத்திரமான சேவையை நாட்டுக்கு வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதன்போது 22 திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து பொதுவான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு தேவை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2021 காப்போதோ உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சையில் பகுதியளவு அல்லது முழுமையாக தோற்றாத பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் தோற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சையின் செயல்முறை பரீட்சைக்கு முழுமையாக தோற்றிய பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்முறை பரீட்சையில் தோற்றாத பரீட்சார்த்திகள் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரீட்சை சுட்டன், பெயர், பாடம், தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 071-815-6717 என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அல்லது SLExam@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அதேவேளை 10ஆம் தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் எந்தவொரு விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட பல பொருட்களின் மொத்த விலை குறைவடைந்துள்ளதாக புறக்கோட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் பருப்பு 400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் தேவபிரான் தெரிவித்துள்ளார். 330 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் சீனியின் மொத்த விலை 270 ரூபாவாகவும் 190 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 135 ரூபாவாகவும் உள்ளது. அத்துடன் 550 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் வெள்ளைப்பூண்டு 400 ரூபாவாகவும் 200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை 150 ரூபாவாகவும் 1900 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் செத்தல் மிளகாய் 1300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஏனைய பொருட்களின் மொத்த விலை 40 முதல் 50 ரூபாய் வரையில் குறைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் நிலையான அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டமை, வங்கிகள் டாலர்களை வழங்குகின்றமை மற்றும் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டமை என்பன இந்த விலை குறைப்புக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. காப்போதோ உயர்தர செய்முறை பரீட்சைக்கு தோற்றாதோருக்கான முக்கிய அறிவித்தல். மின்வெட்டு தொடர்பாக மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான தகவல். பாடசாலைகள் நடைபெறுவது தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.